ஹாய் ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்ட். டுகெதர் வி கிரியேட் எ பெட்டர் வேர்ல்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் ஃபர்தர் வளரணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும் நினச்சிங்கன்னா, இந்த இனிஷியேட்டிவ் நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் டொனேஷன்ஸ் நீங்கள் இந்த பேடிஎம் லிங்க் நீங்கள் அனுப்பலாம் நண்பர்களே. அதனால் ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்கு இன்னும் நிறையா கிளாஸஸ் எடுக்கிறதுக்கும் இன்னும் டீம் ரெடி பண்ணி இந்த சேனலை ஃபர்தர் டெவலப் பண்ணுறதுக்கும் நான் யூட்டிலைஸ் பண்ண பிளான் பண்ணுறேன் நண்பர்களே. அதே போல் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, பாலிட்டியில் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் பார்க்க போகிறோம். பாலிட்டியில் சிலபஸ் எடுத்து என்ன நடக்கும் போகுது இந்த செஷனில், இந்த கோர்ஸில் பாலிட்டியில் என்னென்ன நான் கிளாஸ் எடுக்க போகிறேன்றதை சிலபஸை மென்ஷன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ட்ரோ டாபிக் ஒன்று மென்ஷன் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நண்பர்களே. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறையா பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதனால தான் நம்ம ஃபியூச்சரில் நிறைய இம்பார்ட்டண்ட் கிளாஸஸ் எல்லாமே மேக் பண்ணலாம். இது நான் உங்கள் எஸ்பி ராஜன் அலியாஸ் எஸ்பிஆர் உங்களுக்காக கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன் நண்பர்களே. நம்ம சேனல் ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ்னு இருக்கிறதுனால நீங்கள் வீடியோஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கைண்ட்லி ப்ளேலிஸ்ட்டுக்கு போங்க, ப்ளேலிஸ்ட்டுக்கு போய் பாருங்கள். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் மல்டிலிங்குவலாக இனிஷியேட் பண்ணி நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ யூடியூப்பில் கூட இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ப்ரொமோட் ஆகாது. ஸோ நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி இதை அதிக பேர்த்துக்கு சேர்க்கணும் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குவாலிட்டியில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் நம்ம டீல் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஒரு பாலிட்டினாலே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லா அரசாங்க சட்டமைப்பு எல்லாத்த பற்றியும் நம்ம கற்றுப்போம். நான் ஒரு கோர்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நான் மிஸ் பண்ண டாபிக்ஸ், உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் எதையாவது மென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த டாபிக்ஸை நான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். அதே போல் நீங்கள் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம், பாலிட்டிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்கு நண்பர்களே. ஏன்னா நம்ம அரசாங்க சட்டமைப்பாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, சட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு நாளில் உருவாகிறது இல்லை. நம்ம பாலிட்டின்றது ஒரு நாளில் உருவாகி வந்ததும் இல்லை, சடனாக அது எங்கேருந்தோ மேலேருந்து வந்ததும் இல்லை நண்பர்களே. ஸோ அது வந்து ஒரு எவல்யூஷனாக தான் வந்துச்சு. அப்படின்னா ஒரு நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு ஒரு மாற்றமாக கொண்டு வந்து கடைசியில் இப்போ இருக்கிற ஒரு நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டம்ன்றது ரன் ஆகிட்டுருக்கு. அது ஒரு நாள் ரெண்டு நாள் உழைப்பு இல்லை, 200 வருஷத்துக்கு மேலே ஒரு ஹிஸ்ட்ரியில் உழைப்பாக உருவானது தான். அது பிரிட்டிஷ் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க எடுத்த ஸ்டெப்ஸில் இருந்தால் நம்ம இன்றைக்கி இருக்கிற பாலிட்டிக்கல் கவர்மெண்ட்டே ரூல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பாலிட்டின்ற இனிஷியேட்டிவே நமக்கெல்லாம் இருந்ததே இல்லை. ஸோ இதில் என்ன பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேட்டிங் ஆக்டை சொல்லுவோம், அதுக்கடுத்து பிட்ஸ் இண்டியா ஆக்ட் பார்ப்போம், சார்ட்டர் ஆக்ட்ஸ் 1853 அண்ட் 1853 என்னென்ன சொன்னாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 என்ன சொல்லியிருந்தாங்க, ஏன்னா சிப்பாய் மியூட்டனிக்கு அப்புறம் இந்த ஆக்ட் வரும். அதுக்கடுத்து கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸில் 1861 என்ன சொல்லியிருந்தாங்க, 1892 இந்தியன் கவுன்சில் ஆக்டில் என்ன தெரிஞ்சு, 1909 இந்தியன் கவுன்சில் ஆக்டில் என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க, பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன். பாருங்கள், ஹிஸ்ட்ரியிலும் இதே டாபிக் இருக்கும், பாலிட்டிலையும் இதே டாபிக் இருக்கும். பட் ஆனால் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி ஓரியன்ட் டாப்பிக்காக பார்ப்பீங்க, பாலிட்டியில் பார்க்கும்போது பாலிட்டிக்கல் ஓரியன்ட் டாப்பிக்காக அதில் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸும் நீங்கள் பார்ப்பீங்க. பட் ஆனால் ரெண்டும் லிங்க் பண்ணி படிச்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் அதுக்கடுத்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 பார்ப்போம், அதுக்கடுத்து சைமன் கமிஷன் இந்த ஆக்டை ஸ்டடி பண்ண தான் வரும். ஸோ அந்த சைமன் கமிஷன் பார்ப்போம், கம்யூனல் அவார்ட் பார்ப்போம், அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 என்ன சொன்னாங்க, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்புறம் என்னாச்சு, கான்ஸ்டிடியூவெண்ட் அசம்பிளி எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, அதுக்கடுத்து கான்ஸ்டிடியூவெண்ட் அசம்பிளியில் என்னென்ன கம்போசிஷன்ஸ்க்கு யாராக இருக்காங்க எப்படின்றது, அதுக்கு மேலே கான்ஸ்டிடியூவெண்ட் அசம்பிளியில் கமிட்டிஸ்லாம் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அந்த கமிட்டிஸோட முக்கியமான வேலைகள் என்ன, யார் யார் எந்த துறை எடுத்துகிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் பார்ப்போம். அதுக்கடுத்து கான்ஸ்டிடியூஷன்ன்றது ஒரு சட்டமைப்பு, அரசாங்க சட்டம்ன்றது எப்படி உருவாச்சு, அதில் ப்ரியாம்பிள்னா என்ன, எலிமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரியாம்பிளில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, யூனியன் மற்றும் டெரிட்டரினா என்ன, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, கமிஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன்ஸ் எப்படி, ஸ்டேட் ஃபார்மேஷன்ஸ்க்கு செப்பரேட் கமிஷன்ஸ் அமைச்சிருந்தாங்க, அந்த கமிஷன்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகி நம்ம இந்தியாவோட ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் மாநிலங்களை தனித்தனியாக பிரிச்சுன்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் பார்ப்போம், சிட்டிசன்ஷிப் எப்படி நம்ம பெறலாம், இந்தியாவோட சிட்டிசன்ஷிப். அதே போல் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 என்ன சொல்லியிருந்தாங்க, அதே போல் ஒரு சிட்டிசன்ஷிப் ஒருத்தர்ந்து நம்ம சிட்டிசன்ஷிப்பை பறிச்சிக்கலாமா இல்லையா, அது எப்படி டெர்மினேட் பண்ணுவாங்கன்றது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாத்துக்கோட தேவையான ரைட்ஸ், சிட்டிசனாக இருக்கிறது எல்லா இந்தியாவில் இருக்கிற அனைவருடைய ரைட்ஸ், அதே போல் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், ஆர்டிகல் 12 என்ன சொல்லுது, 13 என்ன சொல்லுது, ஈக்குவாலிட்டி, ரைட்டு ஈக்குவாலிட்டின்றது நமக்கு சம உரிமை என்பது ஆர்டிகல் 14 வரை கொடுத்துருந்தாங்க, அந்த சம உரிமைகள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல்ஸ் வந்து 19 to 22 வரை இருக்கிறது, ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல்ஸ் அதை பற்றியும் நீட்டாக பார்ப்போம். அதுக்கடுத்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ்க்கு எதிர்த்து இருக்கிற ஆர்டிகல்ஸ் தான் ஆர்டிகல் 23 and 24. அதுக்கடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ் ஆர்டிகல்ஸ், ரிலீஜியன் ஒரு மதத்துக்கான ஃப்ரீடம் என்னென்ன, ஆர்டிகல் 25 to 28 வரை. நெக்ஸ்ட் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 29 to 30 வரை என்ன இருக்குது, ரைட்ஸ் நாட் அப்ளிகபிள் டு ஃபாரின் நேஷன்ஸ், சில ரைட்ஸ் வந்து நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் இருக்கும், சில ரைட்ஸ் வந்து ஃபாரின் சிட்டிசன்ஸ்க்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி ரைட்ஸ் என்னென்ன, அதே போல் கான்ஸ்டியூஷன்ஸில் ஒரு மாற்றம் உருவாக்கணும்னா இந்த ரைட்ஸ் ஏதாவது மாற்றணும்னா அதுக்கு என்ன கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், ஆர்டிகல் 32 சொல்லும், அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம்.
ஒரு கவர்மெண்ட் ரூல் பண்ணுதுன்னா ஜனநாயகத்தில் ஜனங்களுக்காக ஒரு ரூல் மேக் பண்ணோம், கவர்னன்ஸ்க்காக என்னென்ன மாற்றங்கள் பண்ணோம், எந்த மாதிரி சட்டமைப்பு ஒரு லா மேக் பண்ணோன்றதுக்காக டிபிஎஸ்பி வந்து கவர்மெண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆர்டிகல் 37 to 51 வர ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ், ஒவ்வொரு இந்திய குடிமகனோட டியூட்டி, முக்கியமான டியூட்டி என்னென்ன செய்யணும், என்னென்ன உழைச்சி நம்ம மாற்றங்கள் உருவாக்கணுன்றதான் இந்த ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ட் 4A எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுது. இது கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணும் போதெல்லாம் இல்லை, அதுக்கடுத்து தான் இவங்க ஆட் பண்ணாங்க. அதுபோல் ஆர்டிகல் 51A என்ன சொல்லுது, இந்த ப்ரெசிடென்ட் என்ன சொல்கிறாங்க, இம்பீச்மெண்ட் ஆஃப் த ப்ரெசிடென்ட், ப்ரெசிடென்ட்டை இம்பீச் பண்ணணும் அப்படின்னா அவரோட ஸ்தானத்திலிருந்து அவரை இறக்கணும்னா என்ன செய்யணும், அதே போல் வைஸ் ப்ரெசிடென்ட் இப்படி, அதுக்கடுத்து அவரோட எலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, அவரோட டைம் பீரியட் என்ன, அதுக்கடுத்து ரெண்டு பேரும் ப்ரெசிடென்ட்டுக்கு வைஸ் ப்ரெசிடென்ட் டிஃப்ரென்ஸ் என்ன, அவங்களோட டியூட்டிஸ் என்ன எல்லாத்தையுமே பார்ப்போம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன செய்வாங்க, ப்ரைம் மினிஸ்டரோட அவங்க எப்படி கவர்மெண்ட்டில் ஒரு கேபினெட் ஃபார்ம் பண்ணுறதுலையும் சரி, இல்லாட்டி ஒரு லா ஃபார்ம் பண்ணுறது, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி, கவர்னன்ஸில் அவங்களோட செயல்கள் எப்படி இருக்கும். அட்டார்னி ஜென்ரல் வந்து இருக்கிறதுலே லா மெம்பர், கவர்மெண்ட்டோட ஹையஸ்ட் லா மெம்பர் என்ன செய்வார், அதே போல் ப்ரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸ் என்ன இருக்கும், பார்லிமெண்ட் எப்படி ஃபங்க்ஷன், பாராளுமன்றம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ரீ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் சென்சஸ் எப்படி கணக்கெடுப்பு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அதே போல் ஒரு பார்லிமெண்ட்டோட எத்தனை கால சமயம் எவ்வளோ காலம் இருக்கலாம், அதுக்கு குவாலிஃபிகேஷன், ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் எம்பி ஆகணும்னா அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் இருக்கும், அதே போல் ஒரு பிரசிடென்ட்டு வந்து அட்ரஸ் பண்ணணும்னா ஸ்பெஷல் அட்ரஸ் பண்ணுவார் நம்ம பார்லிமெண்ட்டை, அது எப்போல்லாம் அவர் அட்ரஸ் பண்ணுவார், எப்போல்லாம் வந்து அவர் பார்லிமெண்ட்டில் பேசுவார், ஆஃபீஸ் ஆஃப் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அவங்களோட வேலைகள் என்னென்ன, அதே போல் ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் கேரி அவுட் பண்ணணும்னா, ஒரு ஒர்க் நடக்கணும்னா என்ன மாதிரி நடக்கும், டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு எம்பியை டிஸ்குவாலிஃபை பண்ணணும், எம்பியை அவரோட இடத்துலருந்து இறக்கணும்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, யார் அந்த வேலையை செய்யலாம், பவர்ஸ் ப்ரிவிலேஜ், இப்போ பார்லிமெண்ட்டில் இருக்காங்கன்னா பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து செப்பரேட் தனியாக பவர்ஸ் இருக்கும், இம்யூனிட்டிஸ் இருக்கும், இன்னும் அவங்களுக்கு ப்ரிவிலேஜஸ் இருக்கும், ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் என்னன்றது நம்ம பார்ப்போம். லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், ஒரு லா மேக் பண்ணணும், ஒரு சட்டமைப்பு சட்டம் செய்கிறாங்கன்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ ஆகணும், அதே போல் ஃபைனான்ஸ் மார்க்கெட்ஸில் ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன, ஒரு மணி பில்னால் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதே போல் பார்லிமெண்ட்டில் ஒரு ப்ரொசீஜர், ஒரு பில் எடுத்து போய் வைக்கிறாங்கன்னா அந்த பில் என்னென்ன ஸ்டேஜஸ் தாண்டணும், எப்படி ப்ரொசீஜர் ஆகணுன்றதெல்லாம் பார்ப்போம். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் ப்ரெசிடென்ட், ப்ரெசிடென்ட் வந்து லா மேக்கிங்கில் அவரோட முக்கியமான ரோல் என்ன இருக்குது, அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட், நம்ம இந்தியா கோர்ட் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த சுப்ரீம் கோர்ட் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட வயசு வரம்பு ஏன், அதுக்கடுத்து டே ஜட்ஜ்மெண்ட்ஸ் எப்படி கொடுப்பாங்க, ஒரு சில பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், கேக்கோட ரூல் என்னென்னு பார்ப்போம். அதுக்கடுத்து கவர்னர் முக்கியத்துவம் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னென்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்போ இப்போ எப்படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நேஷனலுக்கு இருக்காங்களோ அதே போல் ஸ்டேட்டுக்கு கூட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட செயல்கள் என்ன, வேலை அவங்களோட டியூட்டிஸ் என்ன. அதுக்கடுத்து அட்வொகேட் ஜென்ரல் எப்படி, அந்த ஃபஸ்ட்டு வந்து அட்டார்னி ஜென்ரல் வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நேஷனுக்கு ஒரு ஹையஸ்ட் லா மெம்பரோ, அதே மாதிரி ஸ்டேட்டில் ஹையஸ்ட் லா மெம்பராக இந்த அட்வொகேட் ஜென்ரல், அவரோட டியூட்டி என்னென்ன, அதுக்கடுத்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரில் யாரெல்லாம் இருப்பாங்க, நெக்ஸ்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸ்ன்றது எப்படி டேக் ஓவர் பண்ணி அவங்களோட லா மேக்கிங்கில் ரன் ஆகிட்டுருக்கோம், அதே போல் ஒரு ஸ்டேட் மெம்பர்ஸ்லேயும் எம்எல்ஏவை டிஸ்குவாலிஃபை பண்ணுறது எப்படி, நெக்ஸ்ட் ஒரு ப்ரொசீஜர், ஒரு ஸ்டேட்டில் ஒரு லா பாஸ் ஆகுதுன்னா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் பாஸ் ஆகுதுன்னா எந்த மாதிரி பார்க்க போகிறோம்ன்றது, ஒரு பில் ஸ்டேட்டில் வைக்கிறாங்க அது அசன்ட் யார் கொடுக்கணும், ஒரு வேளை பில் பாஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா கவர்னர் எந்த மாதிரி தடுக்கலாம், அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸில் ஒரு ஃபைனான்சஸில் ஸ்டேட்டில் மணி பில் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகும், ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட்ஸில் ப்ரொசீஜர் ஆஃப் லெஜிஸ்லேட்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ், எம்எல்ஏஸ்க்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து ஸ்டேட்டில் அவங்க பாஸ் பண்ணணும், அதே போல் கவர்னரோட முக்கியமான வேலை, ஹைகோர்ட்டு சபார்டினேட் கோர்ட்டு யூனியன் டெரிட்டரிஸ் பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டிஸ் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அவங்க ட்ரைபல் ஏரியாஸ், இன்னும் அவங்க யூனியன் ஒரு ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸு, ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் கமிஷன்ஸ், பாரோயிங் பற்றி, காசு வாங்குறது கொடுக்குறத பற்றி, யார் அதெல்லாம் கணக்கெடுப்பாங்க இந்தியாவில், ட்ரேடு காமர்ஸ் இன்டர் கோர்ஸ்லாம் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவில் எந்த மாதிரி நடக்கும், நெக்ஸ்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸோட முக்கியமான வேலை என்ன, ட்ரிபியூனல்ஸ்னால் சின்ன சின்ன லா ட்ரிபியூனல்ஸ் வைப்பாங்க அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்கும் அதோட ஹெட் யார், அதுக்கடுத்து ஷெட்யூல் காஸ்ட் எப்படி நடக்கும் அவங்களோட நேஷனல் கமிஷன் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் என்னது, அது எங்கே ஃபார்ம் பண்ணாங்க, எந்த ஆர்டிக்கலில் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, நெக்ஸ்ட் நேஷனல் கமிஷன்ஸ் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஷெட்யூல் ட்ரைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம், அதுக்கடுத்து லாங்குவேஜ் ஆஃப் யூனியன்
யூனியனில் லாங்குவேஜஸ் எப்படி அஃபிஷியல் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பற்றியும் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட்டிகல் பார்ட் 19 பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் பார்ட்டி கான்ஸ்டியூஷன் வந்து பார்ட் 20 என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்றத மொத்த விவரமாக ஃபுல் கிளாஸஸில் இதெல்லாம் நான் சீக்வன்ஸாக எடுக்க போகிறேன் நம்பர்லே. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கிளாஸோட நானும் உங்களுக்கு முன்னே வருவேன் நம்பர்லே. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், நீங்கள் இதெல்லாம் நான் ஒரு சீக்வன்ஸாக நடத்திட்டுருப்பேன். இது என்னது எக்ஸாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதினாலும் சரி, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதினாலும் சரி, எஸ்எஸ்சி எழுதினாலும் சரி, ஐஏஎஸ் எக்ஸாமு யூபிஎஸ்சி எழுதினாலும் சரி, எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சேம் சிலபஸ் சேம் டாபிக் தான் நம்பர்லே. பாலிட்டின்னு ஜென்ரலாக கொடுத்துருவாங்க, இன்டெப்த்தாக போவாங்க, ஒரு சில இதில் கொஞ்சம் டெப்த்தாக போவாங்க, ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நான் பேசிக் சிலபஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நம்பர்லே. ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்காக இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸோட நம்ம பாலிட்டி செஷன் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே போல் மற்ற டாபிக்ஸ்க்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாடர்ன் இந்தியா இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா ஃபர்தர் கிளாஸஸோட கூட முன்னாடி ரிவிஷன் கிளாஸஸ் அது எடுத்துகிட்டு வருவேன் நண்பர்லே. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்ம பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் கிளியராக கிடைக்கும், நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் டாப்பிக்கில் வந்துட்டோம், ரெகுலேட்டிங் ஆக்ட். நம்ம கிளாஸ் பார்க்குறோம்னா சீக்வன்ஷியலாக கடைசி வர பாருங்கள், அப்போ தான் ஏதாவது டாபிக் உங்களுக்கு புரியும். நடு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் எதுவும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஸ்டார்டிங்னா ஒரு ரெகுலராக கிளாஸ் ஃபாலோ ஆனீங்கன்னா இதை விட எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ நீட்டாக உங்களுக்கு கிளியராக சப்ஜெக்ட் வந்து கிளியர் ஆகிடும். ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து 1773 பாஸ் பண்ணாங்க. ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 எதுக்கு வரணும், அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா 1757 ஃபஸ்ட்டு வந்து இங்கே பிரிட்டிஷ் ஜெயிச்சிருவாங்க பேட்டில் ஆஃப் பிளஸில். அதுக்கடுத்து 1764 என்ன ஆகும்னா, ஆனாலும் ஜெயித்தாலும் கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ் கையில் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா பிரிட்டிஷ் தான் ரூல் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க, இந்தியன் ரூலர்ஸ் தான் ரூல் பண்ணுவாங்க. பட் ஆனால் 1764 பேட்டில் ஆஃப் பக்ஸரில் என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக இந்தியன் சைடு வந்து தோற்றுருவாங்க. அதுக்கடுத்து வந்து டுவல் கவர்மெண்ட் வந்து ராபர்ட் கிளைவ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். டுவல் கவர்மெண்ட்னா திவானி ரைட்ஸ்னு, அதுக்கடுத்து நிஜாமத் ரைட்ஸ்னு, இதெல்லாமே நான் மாடர்ன் இந்தியா கிளாஸில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். திவானினா டேக்ஸ் கலெக்ஷன், நிஜாமத்னா லா அண்ட் ஆர்டர். ஸோ இதை திவானி ரைட்ஸ் பிரிட்டிஷ் எடுத்துக்கும், காசு பூரா பிரிட்டிஷ் எடுத்துக்கும், பட் ஆனால் லா அண்ட் ஆர்டர் மட்டும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓவர் கம் பண்ணோம், இப்படியெல்லாம் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணோம், கொஞ்சம் இந்த மாதிரி மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா ஜனங்க தான் ரொம்ப லாஸ் ஆவாங்க. ஸோ அவங்க கம்பெனி ட்ரேட் பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம இந்தியாவோட ட்ரேட் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைங்க எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணணுன்றதுக்காக தான் இனிமேல் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் பொலிட்டிக்கல்லையும் நாங்களே இறங்குறோம்னு சொல்லி பிரிட்டிஷ் இறங்கினது தான் இந்த ஈஸ்ட் இந்தியா. பிரிட்டிஷ்னால் டைரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒன்றும் இறங்கலை நண்பர்களே, ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்ற ஒரு கம்பெனி தான் நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்மளை 1773 ஸ்டார்ட் ஆனது இந்த ஆக்ட் வந்து 1857 வரைக்கும். அப்படின்னா சிப்பாய் மீட்டினி நடந்துச்சு பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்மளை ரூல் பண்ணுங்க ஒரு கம்பெனி தான் ரூல் பண்ணிச்சு. அதுக்கடுத்து தான் க்ரௌன் ரூல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதுக்கடுத்து தான் அங்கே ராணி கடியில், அப்படின்னா குவீன் கடியில் நம்ம மூவ் ஆகிட்டோம். அப்படின்னா பிரிட்டிஷ் டைரக்ட் ரூல் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் முக்கியத்துவம் என்ன, இந்த ரெகுலேட்டிங் ஆக்டோட ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் வந்து இதோட முடிவெடுச்சு என்னென்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அப்படி விட்டால் இவங்க இஷ்டத்துக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கணக்கும் காட்ட மாட்டாங்க. ஸோ பட் அவங்களோட ரூலில் ரெகுலேட் பண்ணணும் தான் பிரிட்டிஷ் வந்து இந்த ரெகுலேட்டிங் ஆக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது. பாருங்கள், ரெகுலேட்டிங் ஆக்ட்னா ரெகுலேட், அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கணக்கெடுப்பு எடுக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணணும். அதே போல் அவங்க வந்து அந்த கம்பெனிக்கு என்ன சொன்னாங்கன்னா, பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனும் தனித்தனியாக பிரித்து சொல்லிட்டாங்க. ஸோ பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இவங்க செய்யணும், அதே போல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இவங்க செய்யணும், கம்பெனியில் இந்தந்த துறை யாராவது செய்யணுன்றத வேலையை தனித்தனியாக ஒதுக்குனாங்க. அதுக்கடுத்து அதே போல் அவங்க வந்து முத வாட்டி சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பல ஸ்டேட்ஸில் பல ப்ரொவின்ஸில் வேறு வேறு ரூலர்ஸ் வேறு வேறு ராஜாங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பிரிட்டிஷ் வந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் கூட மெட்ராஸ் ப்ராவின்ஸுன்னு சரி, பாம்பே ப்ராவின்ஸ் சரி, அதுக்கடுத்து கல்கத்தா ப்ராவின்ஸ் சரி, இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஒருத்தர் ஒரு இடத்த ரூல் பண்ணிட்டு ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பதே ஒரு லா என்பதே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 முதல்ல இங்கேருந்து ஆரம்பிச்சு தான் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம், வென் டிட் தி சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் இன் இந்தியானா ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் போயிடலாம் தைரியமாக நண்பர்களே. அதுக்கடுத்து நம்ம ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தோம்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னால் இந்த ராபர்ட் கிளைவ் ஜெயிச்சார்ன்னு சொன்னால அதுக்கடுத்து என்னென்னா கவர்னர் ஆஃப் பெங்கால்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட் பாஸ் பண்ண பிறகு இவங்களுக்கு வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கவர்னர் ஜென்ரல்னு உருவாகிட்டாங்க. ஆனாலும்
பெங்கால் கடி தான். ஆனால் கவர்னர் ஜென்ரல்னால் என்னென்னா, இதுக்கடியில் வந்து இப்போ பாம்பே மற்றும் மெட்ராஸ் இந்த மாதிரி ப்ராவின்சஸ் எல்லாமே இந்த கவர்னர் ஜென்ரல் கடியில் வந்துருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரூல்ஸ்ன்றது இந்த மாதிரி மாறிடுச்சு என்பதில். ஸோ ஹெட் வந்து பெங்காலில் கல்கத்தாவில் ஹெட்டாக இருந்துட்டு அவங்களுக்கு அடியில் தான் இவங்கெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணணும்ன்ற மாதிரி மாறிச்சு. ஆனால் அவங்களுக்கு தனியாக லா மேக் பண்ணலாம் எல்லாம் பண்ணால் ஃப்ரீடம் இருந்துச்சு. பட் ஆனால் மெயின் ஹெட் இதுன்னா பெங்காலில் மெயின் ஹெட்டாக மாறிடுச்சு. அதே போல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பாராளுமன்றம்னா ஒரு கேபினெட் இருக்கும், அவங்க ஏதாவது முடிவெடுத்தால் அவங்க டிசைட் பண்ணி முடிவெடுப்பாங்க. அதே போல் தான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னா ஒரு நாலு பேர் இருப்பாங்க, அவங்க வந்து கவர்னர் ஜென்ரலை வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. அவருக்கு அடடா இந்த மாதிரி மாற்றங்கள் செய்ய வேணும், இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறதில்ல, இல்லை ஒரு அவரே ஒரு டெசிஷன் ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த சப்போர்ட் பண்ணுறத வச்சு அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அதுதான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். அப்படின்னா ஒரு செயல் செய்கிறதுக்கு, ஒரு கவர்மெண்ட் வந்து செயல்படுறதுக்கு தேவை தான் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். நெக்ஸ்ட், ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா, கணக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் சுற்றிட்டு இருந்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதனால தான் அவங்க வந்து நிறையா ப்ரைவேட் ட்ரேடில் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தஸ்தக் இஷ்யூஸ்ன்னு பார்க்கலாம். தஸ்தக்னா அது வந்து அவங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடம், பட் ஆனால் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிவிட்டு நிறையா கரப்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து காசெல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ். ஸோ இப்போத்துல இருந்து இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் போட்ட பிறகு அதான் பிரிட்டிஷ் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை. அதனால இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ப்ரைவேட் ட்ரேடில் பங்கேற்கவே கூடாது. அப்படின்னா இவங்க ஆஃபீஸ் வேலையாக தான் இருக்கணுமே தவிர தனியாக இவங்க பாட்டுக்கு ஒரு ட்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னா ரூல் போட்டாங்க. அதே போல் இன்னும் முக்கியமான ஃபேக்ட்ஸ் விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங். இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வாட்டி கேட்கப்படும். ஸோ நீங்கள் ஞாபகம், கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு கேட்டாங்கன்னா கவர்னர் ஜென்ரல் யாருன்னு கேட்டாங்கன்னா அது மட்டும் வாரன் ஹேஸ்டிங் தான். அதே போல் சுப்ரீம் கோர்ட் வந்து மொதல் வந்து 1774 நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க நம்பர்லே. அதில் வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க, இன்னொரு 3 ஜட்ஜஸ் இருப்பாங்க. சரி, நாலு பேர் இருக்காங்க, அவங்களோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்ம இந்தியாவில் லா அண்ட் ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகலாம் சுப்ரீம் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷே பண்ணல. அவங்களோட முக்கிய நோக்கம் என்னென்னா, பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேயே நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கு, நிறையா ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு, அவங்களே சரியாக இல்லை. ஸோ அவங்கள சரியாக வழிக்கு கொண்டு வரணும்ன்றது காரணத்துக்காக தான் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து 1774 கல்கத்தாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அவங்களோட வேலைக்காக தான் தவிர இந்தியாவோட பெட்டர்மெண்ட்காக இல்லை. பட் ஆனால் காலத்தோட மகிமை என்னென்னா, காலம் மாற 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 என்னென்னா இந்தியன்ஸும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்தியன்ஸோட லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இந்த சுப்ரீம் கோர்ட் சிஸ்டமே வந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம லா அண்ட் ஜஸ்டிஸ் சிஸ்டம் நம்ம எங்கேருந்தோ கொண்டு வந்ததில்ல, இந்த பிரிட்டிஷ் கொண்டு வந்த லா சிஸ்டம்லேருந்து தான் நம்ம சிஸ்டமை எவால்வ் பண்ணிட்டோம் நம்பர்லே. அதுக்கடுத்து நம்ம பார்ப்போம் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. இது முன்னாடி நம்ம தெரியணும், மேக்னா கார்ட்டா தான் ஒரு பார்லிமெண்ட் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மொதல் ஸ்டார்டிங் நம்பர்லே. இது கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆனது இந்த மேக்னா கார்ட்டா. மேக்னா கார்ட்டானா பிரிட்டிஷ்க்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன், ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கவே இருக்காது. எழுத்து வடிவில் ஒரு சட்ட அரசாங்க புஸ்தகம்ன்ற மாதிரி சட்ட அரசாங்கன்றது இருக்கவே இருக்காது. அவங்க வந்து 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுவாங்க. அப்படின்னா அவங்களோட சட்ட அரசாங்கம்ன்றது அவங்க கான்ஸ்டியூஷன் வந்து 20 இயர்ஸ்க்கு மாறிட்டே வரும், 20 இயர்ஸ்க்கு மாறிட்டு வரும். அதனால தான் 2020 ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி 2020 கிரிக்கெட் பிரிட்டிஷ் ஆடுறாங்களோ அந்த மாதிரி அவங்க 2020 கேம் ஆடுவாங்க பாலிடிக்ஸ்லையும். அது எப்படின்னா, அதனால தான் நம்ம பார்த்தோம்னா 1773 ஒரு ரெகுலேட்டிங் ஆக்ட் விட்டுருப்பாங்க, அதுக்கடுத்து 1813 ஒரு ஆக்ட் வரும், அதுக்கடுத்து 1833 ஒரு ஆக்ட் வரும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1853 ஆக்ட் வரும், 18 வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக போகும், 1861 ஒரு ஆக்ட் வரும், நெக்ஸ்ட் 1891 ஆக்ட் வரும், நெக்ஸ்ட் 1909 ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க, 1919 ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் 1935 இந்த மாதிரி வரும். பட் ஆனால் இங்கேருந்து வந்து கிளம்ஸி ஆயிரும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெகுலேஷன் ஆக்டாக இருந்தாலும் சரி, சார்டர் ஆக்டாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொசீஜரெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க வந்து 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்களோட சட்ட அரசாங்கத்தை மாற்றுறதுனால அந்த 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம இந்தியாவில் ஆக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சு இந்த 2020 ரூல் ஞாபகம் வச்சுங்கன்னா முக்கியமான ஆக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஒரு டிஃபிகல்ட்டான ஆக்ட்லாம் அப்புறம் நம்ம எப்படியாவது படித்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ன்றது 1784 எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நல்லா பார்த்தீங்கன்னா, 1773 அதுக்கடுத்த ஆக்ட் வந்து 1813 தான் பாஸ் பண்ணி ஆகணும். பட் ஆனால் நடுவில் ஏன் பாஸ் பண்ணாங்கன்னா, அது காரணம் என்னன்னா, முக்கியமான காரணம் வந்து நடுவில் ஃபஸ்ட்டு வந்து 1773 அவசர அவசரமாக ஒரு சட்டமைப்பை உருவாக்குனாங்க. பட் ஆனால் அதில் நிறையா தவறுகள் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ண தான் இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நண்பர்களே. ஸோ அவங்க செஞ்ச வேலைனா பொலிட்டிக்கல் மற்றும் கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கம்பெனிக்கு தனியாக பிரித்து டிமார்க்கெட் பண்ணாங்க. ஒரு கம்பெனின்னு இருக்குன்னா இதுக்கு முன்னால் வந்து பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை தான் தனியாக பிரித்தாங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆக்டில். இப்போ என்னென்னா, ஒரு
கம்பெனினா அவன் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஸோ வியாபாரம் பண்ணுவாங்க. வியாபாரமும் பொலிட்டிக்கலும் ரெண்டையும் சேர்த்து ஒரேடியாக கம்பெனி பண்ணும்போது என்னன்னா நிறைய கிளம்சினஸ் பிரச்சனைகள் வருது. அதனால் ஒரு கம்பெனியோட பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தனி குழு அமைச்சாங்க. அதே போல் ஒரு கம்பெனியோட கமர்ஷியல் வியாபார சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு வந்து இன்னொரு தனி குழு அமைச்சாங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு குழு அமைச்சு அவங்க ஃபங்க்ஷனிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கமர்ஷியல் அஃபேர்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா அதை யார் மேனேஜ் பண்ணுவோம்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால் ஒரு அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் தான். இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அதில் வந்து நிறையா பேர் ஷேர் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லுவோம். அதே போல் அவங்க தான் கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆகும்னா வியாபார சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் கம்பெனியை அவங்க தான் பார்த்துப்பாங்க. அதுக்கடுத்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது யாருன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட்டை சூப்பர்வைஸ் பண்ணுறதாக இருந்தாலும் ரெவன்யூ வருமான வரி இது எல்லாத்தையுமே பார்க்குறது கூட பணம் சம்மந்தப்பட்ட எல்லா இஷ்யூஸும் பார்க்குறது இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் கிளியராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளே. அதே போல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கம்பெனி அஃபேர்ஸ் மேலே கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து பிரிட்டிஷ் வந்து கண்ட்ரோலே பண்ணதில்லை. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா நடுவில் 1773 இதுக்கு முன்னால் என்ன ஆகுன்னா பிரிட்டிஷ் கம்பெனியை சேர்ந்த எல்லாருமே பணக்காரம் மாறிடுவாங்க, ஆனால் கம்பெனி மட்டும் நஷ்டத்திலே ஓடும். கிட்டத்தட்ட 100,000 ரூபாய் கிட்ட டாலர்ஸ் கிட்ட அவங்க வந்து ஈரோஸ் வந்து பவுன்ஸ் சாரி பவுன்ஸ் வந்து அங்கே கேட்பாங்க, எங்கள் பிரிட்டிஷ்கிட்ட கேட்பாங்க. ஸோ பட் ஆனால் அந்த 100,000 ரூபாய் கேட்டாங்களே எதுக்கு கேட்குறாங்கன்னா அந்த கம்பெனி வந்து லாஸில் போனதுனால. கம்பெனியில் வேலை சரி எல்லாருமே கூடி சோர் ஆகிட்டாங்க, ஆனால் கம்பெனி லாஸ்க்குள்ளே போச்சு. அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா கரப்ஷன் அதிகமாச்சு. ஸோ இப்படி விட்ட கம்பெனி சரியாக இருக்கான்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே அந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கடுத்து 1833 ஆக்ட். 1833 ஆக்ட்டுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ட் இருக்குது நண்பர்களே, 1813 ஆக்ட். அதை நான் மிஸ் பண்ணிக்கேன். அதை பார்த்துக்கோங்க. 1813 ஆக்டில் முக்கியமானது என்னென்னா 1 லேக் கிட்ட லோன் கொடுப்பாங்க எஜுகேஷனுக்காக. அதுக்கு மேலே வந்து டாக்ஸேஷனில் மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான சேஞ்சஸ் எதுவும் இல்லை, ஆனால் இருக்கிறதுல முக்கியமான சேஞ்ச் என்னென்னா மோனோபோலி ஆஃப் ட்ரேடை வந்து அபாலிஷ் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் ரெண்டு விஷயம், ஓபியம் மற்றும் டீ ட்ரேட். இந்த ரெண்டு விஷயத்தை தவிர, இந்த ரெண்டு வர்த்தகத்தை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே மோனோபோலி ஆஃப் ட்ரேட் வந்து அபாலிஷ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் மாடர்ன் இந்தியா கிளாஸில் எடுத்திருக்கேன், ஜஸ்ட் இது ஒரு ஓவர்வியூ மட்டும். அதனால தான் 1830 நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் நம்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோனோபோலினா இது முன்னாடி வந்து நம்ம இந்தியா கூட ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தவிர வேறு எந்த ஒரு கம்பெனியும் இங்கிலாண்டுலேருந்து இல்லாட்டி பிரிட்டிஷ்லேருந்து வந்து ட்ரேட் வர்த்தகத்தை பண்ணவே முடியாது. அப்படி அவங்க மோனோபோலினா நான் மட்டும்தான் இந்தியாவோட ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சைன் வாங்கியிருந்தாங்க. பட் ஆனால் இதோட என்ன இருந்துச்சு, 1839 ஆக்டில் இனிமேல் நீங்கள் ஒன்று மட்டும் இல்லை, எங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்தால் அப்படின்னா ஒரு இங்கிலாண்டுலேருந்து வேறு கம்பெனிஸ் கூட நம்ம இந்தியாவோட ட்ரேட் பண்ணலாம்னு அலோவ் பண்ணாங்க. பட் ஆனால் ஓபிஎம் மற்றும் டீ இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும்தான் இவங்களுக்கு மோனோபோலி இருக்குது, மற்ற எல்லாத்துலேயுமே யாருனாலும் வந்து ட்ரேட் பண்ணலான்னு பர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த மோனோபோலியை திருப்பி அழிச்சிட்டாங்க நம்பர்ல. 1813 அந்த டீ அண்ட் ஓபிஎம் மோனோபோலி கூட கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சார்ட்டர் ஆக்ட் 1813. அதில் என்ன செஞ்சாங்க, முக்கியமான ஃபியூச்சர்ஸ் என்னன்றதை பார்ப்போம், ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு சொல்லப்படுற அவர் வந்து இப்போ இருந்து இதோட 1813 சார்ட்டர் ஆக்ட் இருந்து அவரோட டெசிக்னேஷனை மாற்றிட்டாங்க. இனிமேல் அவரை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு கூப்பிடப்படும். அதே போல் பாம்பே மெட்ராஸ் ப்ராவின்சஸ் எல்லாத்துக்குமே லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் தனியாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கர்டெயில் பண்ணிட்டு போனால் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆக்கிட்டு எல்லா பவருமே வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அது பெங்கால்லிருந்து தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே போல் கவர்னர் ஆஃப் பெங்காலுக்கு வந்து ஃபுல் பவர் இருந்துச்சு. அவர் சிவில் ரைட்ஸும் சரி மிலிட்ரி ரைட்ஸும் சரி எல்லாமே அவர் கண்ட்ரோல் பண்ணுறதா மாறிட்டார். ஸோ ஹையஸ்ட் பவராக மாற்றிட்டாங்க கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை. அதே போல் லா மெம்பர் இதுக்கு மேலே நம்ம பார்த்துருந்தோம், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வந்து 4 பேர் இருந்தாங்க, ஆனால் அதுக்கடுத்து பிட்ஸ் இந்தியா ஆக்டில் வந்து அது 3ஆக மாற்றுவாங்க. ஆனால் இப்போ என்ன செய்வாங்கன்னா லா மெம்பரை ஒருத்தரை 4வது மெம்பரை ஆட் பண்ணுவாங்க கவர்னர் ஜெனரல் கவுன்சிலுக்கு. ஸோ இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கு லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக லா மெம்பரை ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து லா கமிஷன்ஸ் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, லா கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க, மெக்காலி லா கமிஷன் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து என்னென்னா லாஸ் மேடுன்னா டிஃப்ரெண்ட் லாஸ், இதுக்கு முன்னாடி மேட் பண்ண லாஸ் எல்லாத்தையுமே என்னென்னா ரெகுலேஷன்ஸ்னு சொன்னாங்க. ஆனால் இந்த சார்ட்டர் ஆக்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண எல்லா லாஸுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஃப்ரம் விச் சார்ட்டர் ஆக்ட் த ஆல் த ஆக்ட்ஸ் மேட் ஹேஸ் பீன் பிக் ஃப்ரம் ரெகுலேஷன்ஸ் டு ஆக்ட்ஸ். ஒரு லா மேக் பண்ணுறோன்னா அது ரெகுலேஷன் சொல்லிட்டு இருந்தது எப்போ இருந்து எந்த சார்ட்டர் ஆக்ட் இருந்து அது ஆக்டாக மாறிச்சின்னு கேட்டாங்கன்னா அது சார்ட்டர் ஆக்ட் 1833 இருந்ததுன்னு சொல்லலாம். அதே போல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எல்லா கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸும் இதோட என் பண்ணிச்சு. ஸோ கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் போதும், இதோட இனிமேல் நாங்கள் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆக மாட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மாறி இந்தியாவோட கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேஷனை நாங்கள் டேக் ஓவர் பண்ண போகிறோம்னு டிசைட் பண்ண தான் இந்த சார்ட்டர் ஆக்ட்
1833. இன்னும் இதை பற்றி இன்னும் முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, லார்டு வில்லியம் பெண்டிக் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்த கேள்வி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு கேட்டால் வாரன் ஹேஸ்டிங், அதே போல் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு கேட்டானா லார்டு வில்லியம் பெண்டிங். பட் ஆனால் நெக்ஸ்ட் பாயிண்ட் இன்னும் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஏன்னா சிவில் சர்வீஸ் காம்படிஷன் எக்ஸாமாக ட்ரை பண்ண நினைப்பாங்க, பட் ஆனால் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க, ஸோ அதை பற்றி தேவையில்லை. ஸோ இதுதான் முக்கியமான டாபிக்ஸ் நம் எடுத்தது. இது இன்ட்ரோ கிளாஸ் மட்டும்தான் நண்பர்களே. நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டிங்கன்னா ஒன் திங் நம்பர்லே, தமிழில் நிறையா பேர் ரிக்வஸ்ட் வச்சா நான் தமிழில் இன்னும் கிளாஸஸ் நிறைய டாபிக்ஸ் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதே போல் தெலுங்கில் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணுறதுனால தான் நான் தெலுங்கு டாபிக்ஸ் வந்து வேகமாக முடிச்சுட்டு வரேன். அதுலேயும் குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் குரூப் டூ எக்ஸாம்ஸ்லாம் தமிழ் தெலுங்கில் வந்துகிட்டு இருக்கோம் ஆந்திராவில். ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது தேவைன்னு நீங்கள் சொன்னால் தான் என்னால் கிளாஸஸ் எடுக்க முடியும். ஸோ அட்லீஸ்ட் 10 மெம்பர்ஸ் மேலே எந்த ரிக்வஸ்ட் வந்தால் கூட நான் கட்டாயமாக உங்களுக்கான டாபிக்ஸ் என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும், இங்கே எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் 10 பேருக்கு மேலே ரிக்வஸ்ட் பண்ணால் நம்ம எஜுகேஷன் வேர்ல்டில் நான் கட்டாயமாக கிளாஸ் எடுப்பேன் நண்பர்களே. இது எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்ட் டுகெதர் வி கிரியேட் எ பெட்டர் வேர்ல்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அதே நம்ம சேனல் இன்னும் வளரணும், நிறையா பேருக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதை இன்னும் நீங்கள் ஏன்னா லட்சக்கணக்கில் நீங்கள் நிறையா இன்ஸ்டியூட்ஸ் பே பண்ணுறீங்க, அப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, பட் ஆனால் கஷ்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிராமத்தில் இருக்கணும், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் என்ற ஒரு இனிஷியேட்டிவில் தான் இந்த சேனலையும் நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா இனிஷியேட்டிவ் எடுத்து நான் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்களும் ஒரு பாகமாக இருக்கலாம். என்னால் முடிஞ்ச முயற்சி உங்களுக்காக செஞ்சுட்ருக்கேன் நண்பர்களே. நான் உங்கள் எஸ்பி ராஜன் அலியாஸ் எஸ்பிஆர். ஸோ நீங்கள் சேனலில் ஏதாவது பார்த்துக்கணும் நினச்சிங்கன்னா கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டுக்கு போங்க, க்ளியராக கற்றுக்கோங்க, பார்த்துக்கோங்க, அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த சேனலில் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நிறையா நான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் துணையோடு சைனிங் ஆஃப். எஸ்பி ராஜன், பை, டேக் கேர்.